அனைத்து திராவிட சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு அதற்குனா மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சியையும் அதில் அங்கம் வகிக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சரையும் மற்றும் அமைச்சர் பெருமக்களையும் இழிவாக, அதாவது தளபதியார் சொன்னதை போல ஒட்டி சித்தரித்து தவறான அவர்கள் பேசுவதை மாற்றி வெளி உலகத்திற்கு மக்கள் மத்தியில் வதந்திகளை பரப்பக்கூடிய அந்த பிஜேபியை சார்ந்தவர்களுக்கும், தமிழகத்தை அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழ்நாட்டை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களுக்கும் தான் இந்த ஆட்டுக்குட்டி என்பதை விட பன்னிக்குட்டி அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கண்டனத்தை நான் பதிவிட கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட சொந்தங்களால் ஒவ்வொருவரும் சிந்தித்து தான் இந்த காலத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் மீது, கட்சியின் மீது, கட்சி நிர்வாகிகள் மீது, சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர் பெருமக்கள் மீது அவந்திகளையும் பொய்யான வதந்திகளை பரப்ப வேண்டும். மக்கள் மத்தியில் மக்களுக்கு என்ன, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக சில பன்னிகள் சேற்றிலே மிதக்கிக் கொண்டு தமிழ்நாட்டில் காலூன்றி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என எண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. சிந்தித்தவர்களுக்கு தெரியும், மக்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பிஜேபியினுடைய வண்டவாளத்தை. மக்களிடத்தில் பொய்யான செய்திகளை பரப்பி வதந்திகளை உண்டாக்கி திமுக ஆட்சியின் மீது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி. ஆடு என்பதை விட பன்னி என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும் என நாம் கருத்தில் கொண்டோம். இந்த மனிதருக்கு நாம் என்ன சொல்வோம் என்றே தெரியவில்லை. ஒரு மாநில தலைவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த ஒரு மனிதர் தரம் கெட்ட, தரம் தாழ்ந்த செயல் செய்கிறார் என்றால் மனம் வேதனை அடைகிறது. அதிமுக எனவோ கொல்லப்புறமாக வந்த நான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துவிட்டது, மீண்டும் வர முடியாது என்ற நிலைப்பாடும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இன்று கூட பாத்தீங்கன்னா அதிமுகவில் நிலைப்பாடுகள் 4-5 கண்ணாடியை போல சிதறி கிடக்கிறது. இதையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது, வெக்கமாக இருக்கிறது, சிரிப்பாக இருக்கிறது, மக்களை எல்லாம் சிந்திக்க வைக்கிறது. ஒரு காலமும் பிஜேபிக்கும் அதிமுகவிற்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. அதிமுக ஒன்றிய மோடி அரசின் கைகூலி, பிஜேபியில் அங்க வைக்கக்கூடிய அண்ணாமலை அதிமுகவை கைகுலுக்கிக் கொண்டு திமுகவிற்கு நெருக்கடி கொடுத்து விடலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் நமது தமிழக மக்களும் திராவிட கழக சொந்தங்களும் தளபதியாருடைய ஆட்சியை குறை கூற வேண்டும் என இவர்கள் நினைத்தால் நாங்கள் விடமாட்டோம். ஒரு காலமும் நடக்காது. இது திராவிட மாடலாட்சி, மக்களுக்கான நல்லாட்சி, இது சரித்திரத்தின் எழுதப்பட வேண்டிய ஆட்சி. திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து விட்டார்கள். யாரும் இதை அழிக்க முடியாது. மின்சாரத்துறை அமைச்சர் பற்றி குறை கூறினால் அதற்கான தகுதி கிடையாது. திமுகவை தொட வேண்டும் என்றால் அவர்களுடைய காலிலே இருக்கும் காலணியை கூட தொட முடியாது என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொண்டு, கேடுகட்ட மானங்கட்ட செயல்களை செய்ய வேண்டாம் என்பதை எச்சரிக்கையோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கண்டன பேரவுரையை நிகழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.